ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டி ஆட்சி யூடியூப் சேனல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் மனவர்கள் வந்து தமிழ் பாடத்தில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன் இதில் வந்து அதிலையும் ஒரு சில விளக்கங்களுக்கு வந்து எங்களுக்கு தெளிவான விளக்கம் புரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோவில் வந்து மிக தெளிவான விளக்கத்தோடையே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலு மார்க் கொஸ்டின் ஆறு மார்க் கொஸ்டின் எதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும் அந்த ஆறு மார்க் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுனா அந்த ஆறு மதிப்பெண்கள் முழுவதுமாக அந்த ஆறு மார்க் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் மார்க் போடுவாங்க அப்படின்றது வரைக்கும் தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய டெலகிராமில் டிஎன்டிஇடி ஆர்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம குரூப் நேம் வரும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணும்போது அது உங்களுக்கு மறக்காம நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கான தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆறு பார்த்தீங்கன்னா ஒருமதி பெண் வினாக்கள் கேட்குறாங்க அந்த ஒருமதி பெண் வினாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செயல் உரைநடை ரெண்டுலேருந்து மூணு மூணு வினாக்கள் கேட்குறாங்க செயலை வரைக்கும் நீங்கள் நூற்குறிப்பு புக் பேக் மட்டும் இல்லாமல் நூற்குறிப்பு வந்து தெளிவாக படிச்சிருக்கணும் அடுத்ததாக ஒவ்வொரு செயல் பகுதியிலையும் பின்னால் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பறிதல் பகுதியை தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் அடுத்த எட்டு வினாக்கள் கேட்குறாங்க வினா என் இருந்து பதினாலு வரைக்கும் அந்த எட்டு ஒன்வர்டில் இலக்கண வினா மூணு கேட்குறாங்க துணைப்பாடப் பகுதியில் ரெண்டு கேட்குறாங்க பகுபத உறுப்பு இலக்கணம் ஒன்று புணர்ச்சி வீதியிலேருந்து ஒன்று குறிப்பறிதல் ரெண்டு கேட்பாங்க அந்த துணைப்பாட பகுதியிலருந்து வினாக்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்திற்கு ஆறாம் திணை அப்படிங்கிற ஒரு பாடம் படிக்கிறீங்க அப்படின்னம்னா அந்த ஆறாம் திணையில ஆறு மணி குருவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருவியை பத்தி சொல்லியிருப்பாங்க காகமும் இருக்கும் ஆறு மணி குருவி அப்ப ஆறு மணி குருவிங்கிற பேர் வந்துக்கும் ஆறாம் திணைங்கிற பாடத்துக்கும் தொடர்பு இருக்கு அந்த வீட்டு ஓனரோட பேர் வந்து பிரிஸ் அந்த பிரிஸ்ங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அடுத்ததாக வாடிவாசல் கதைன்னு பார்த்தோம்னா அந்த கதை மாந்தர்களோட பேர் வந்து பிச்சி மருது இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் கருப்பு பிசாசு என்று சொல்லக்கூடிய காலைன்னு வர்ணனை கொடுத்துருப்பாங்க அப்ப காளை என்பது

அந்த மொழித்திறன் பயிற்சி பேஜ் நம்பர் இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஆனால் ஐம்பத்தி நாலில் இருக்கக்கூடிய பொருள் வேறுபாடு அறிந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுகிறது அதெல்லாம் மிக மிக முக்கியமானது அடுத்து எழுபத்தி ஆறு நூற்றி பதினஞ்சு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த பேஜ் நம்பரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதில் இலக்கண வினாக்கள் நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை உயிரீறு மெய்யீறு விளக்குக கலைச்சொல் அகராதி வேறுபாடு பகுபத உறுப்புகள் எத்தனை அவை யாவை ஆசிரியப்பாவின் வகைகள் யாவை மெய்ப்பு திருத்த குறியீடுகள் அந்த மெய்ப்பு திருத்த குறியீடுகள் வந்து மெய்ப்பு திருத்த பணிக்கான அந்த குறியீடுகள் வந்து ஐந்து பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த குறியீடுகள் எதனை குறிக்கிறது அப்படிங்கிறது பக்கத்திலேயே கொடுத்துருப்பாங்க அந்த குறியீடு கொடுத்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க அந்த ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்து இது எதனை குறிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதியிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினா என் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் மூணு டூ மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த செயல் டூ மார்க் கொஸ்டினும் உரைநடை டூ மார்க் கொஸ்டினும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்ததாக நான்கு மதிப்பெண் வினாக்கள் செயல் உரைநடையில் வினா எண் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இந்த எட் ஒன்பது வினாக்களை நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும் நன்னூல் நன்னூலில் இருக்கக்கூடிய நூலின் முகவரியில் இடம்பெற வேண்டுமானாக நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது சலசவாயில் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சுந்து விளக்குக ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி ஒழுக்கமும் யாண்டுணர்ந்தனல் கொள் அப்படின்னு இருக்கோம் அந்தது மேகத்திடம் கூறுவது போல் தோழி தலைவனுக்கு உரத்திய செய்தி சிங்கி பெற்ற பரிசு பொருள்கள் உயர்தமிழை உயரென்று போற்றுமீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் புரட்சி கவியில் இருக்கிறது வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை இந்த வாய்க்காலின் சிறப்புன்னு சொல்லும்போது புரட்சி கவியில் இருக்கிறதை எழுதக்கூடாது இது வந்து நம்ம மனோன்மணியம் பாடத்தில் இருக்கக்கூடிய வினா ஜப்பான் அறிஞரின் ஐந்து விவசாய மந்திரங்கள் இது புக் பேக் கிடையாது ஆனால் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க அடுத்ததாக ஒரே நிலையில் பார்த்தீங்கன்னா விநாயகன் முப்பத்தி நாலுலேருந்து இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் இதுல வந்து எட்டு வினாக்கள் கொடுத்திருக்கேன் என்னுயிர் தமிழன்பேன் என்னும் தலைப்பில் நீவிற்கொண்ட தமிழ் பற்றுப்பட்டி விளக்குக வேதிக்களப்பில்லா பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா என்னும் கருத்தை எழுதுக மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது எடுத்துக்காட்டுகளுடன் விவரி சமணப்பள்ளியும் பெண் கல்வியும் குறித்து எழுதுக ஆனந்தரங்கர் வரலாற்று ஆசிரியர் பாடப்பகுதி வழி விவரி பிரஸ்கோ ஓவியம் கற்றலி கோவில் விவரி இந்த பிரஸ்கோவியம் கற்றலி கோவிலுக்கு ரெண்டு தலைப்பு போட்டு நீங்கள் தனித்தனியாக இருக்கணும் பிரஸ்கோ தலைப்பு போட்டு பிரஸ்கோ என்ற இத்தாலி சொல்லுக்கு புதுமை என்பது பொருள் சுட்ட சுண்ணாம்பு அதன் ஈரம் காய்வதற்கு முன்னால் அதன் மேல் வரையப்படும் ஓவியங்களுக்கு பிரஸ்கோ என்று பெயர் பிரஸ்கோவியங்களுக்கு சான்று வந்து எல்லோரா அஜந்தா போன்ற பகுதிகளில் பிரஸ்கோ காணப்படுகிறது அதேமாரி கற்றலி கோவிலை பற்றி எழுதி கற்றலி கோவிலுக்கு பனைமலை தஞ்சை பெரிய கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அது மூணையும் எடுத்துக்காட்டில் இருக்கணும் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரராமசாமி குறிப்பிடுவது மாதிரி லாஸ்ட் யூனிட் எட்டாவது யூனிட்ல இருக்கக்கூடிய தாமசிகம் என்றால் என்ன தாமசிகம்லாம் ரொம்ப சின்ன கேள்வி மொத்தமே நாலு பாயிண்ட் தான் இருக்கும் அடுத்ததா விநாயகன் முப்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுமார் கொஸ்டின் இருந்து கேட்குறாங்க நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் விளக்குக திருமலை முருகன் பல்லு குறிப்பிடும் வடகரை தென்கரை நாட்டின் சிறப்பு காவடி சிந்து அண்ணாமலையார் பாடல் வழி விளக்குக மதினா நகரம் வளமான நகரம் சீரா புராணம் பாடல் வழிவிளக்குக என்ம்மை ஒற்றியெடுத்த என்னும் பாடல் தமிழ்தாய் வாழ்த்தோடு எங்கனம் பொருந்துகிறது இந்த மதினா நகரம் வளமான நகரம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முன்னுரை முடிவுரை கொடுத்து தான் எழுதணும் முன்னுரை அப்படிங்கிறதுல வந்து சீராபுரணத்தினுடைய நூற்குறிப்பு எழுதியிருக்கணும் அதேமாரி மதினா நகரம் வளமான நகரம் அப்படிங்கிறதுல ஏதாவது ஆறு வளம் அதில் எழுதியிருக்கணும் அந்த ஆறுதான் எழுதியிருந்தீங்க அப்படின்னு பண்ணாத்தான் ஆறு மதிப்பெண் முழுவதுமாக நீங்கள் வாங்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பகுதியிலிருந்து முக்கியமான விடா சமண பௌத்த மரபுவழி கல்வி முறை பற்றி விளக்குக காலத்தை வென்ற கலை தஞ்சை பெரிய கோயிலுக்கு எங்கனம் பொருந்தும் இயற்கை வேளாண்மை பாடத்தில் இருக்கக்கூடிய நெடுவினா சிதறிய க பக்கங்கள் கடிதத்தின் கருத்தை சிதறாமல் தெளிவுபடுத்துக அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய தாகூரின் கடிதங்களின் நெடுவினா இந்த நாளையும் படித்தங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக ஒரு மார்க் கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம் இதை தெளிவாக பிழையில்லாமல் முன்னுரை முடிவுரை போட்டு தெளிவாக எழுதி பழகிக்கங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா துணைப்பாடக்கதை கதை உங்களுக்கு எட்டு இருக்குது அதில் ஆறாம் திணை வாடிவாசல் பிம்பம் இசைத்தமிழர் இருவர் கடைசியாக எட்டாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜன் நேர்காணலை தேர்காணல்னு கொடுத்துருக்கேன் நேர்காணலை உரையாடல் வடிவில் எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெடுவினா வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அந்த நேர்காணலை உரையாடல் வடிவில் அப்படின்னு பார்த்தோம்னா உரையாடல் வடிவில் நீங்கள் மாற்றி மாற்றி பேர் கொடுத்து உரையாடல் மாதிரி எழுதுவோம் இல்லையா டென்த்துலேயே தேராமண்ணா அப்படிங்கிறத எழுதியிருப்பீங்க அந்த வழிமுறையை பின்பற்றி தான் எழுதணும் அந்த உரையாடல் வடிவத்திற்கு மூன்று மதிப்பெண் நீங்கள் எழுதக்கூடிய விடைக்கும் மூன்று மதிப்பெண் சேர்த்து தான் ஆறு மதிப்பெண் போடுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விநாயகன் நாற்பதுலேருந்து ரெண்டு வரைக்கும் இதில் வந்து ஒரு அணி இலக்கணம் ஒரு திணைத்துறை கண்டிப்பாக கேட்டுருவாங்க அதே மாதிரி பாணயம் பாராட்டல் கேட்டுருவாங்க அணி இலக்கணத்தில் எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா உருவகணி அப்படிங்கிறது படிச்சிருக்கணும் உருவகணி எந்த அணியில் எந்த பாடலில் பயின்று வரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா உருவகனி அப்படிங்கிறது இரவெண்ணும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்க பக்குவிடும் அப்படிங்கிற குரலில் இருக்கும் அணி டென்த்தில் படித்தது தான் தீயினால் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பிரிது மொழிதல் அணி மூணு குரல்ல இருக்கும் பீளிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அப்படிங்கிற குரல்லையும் அடுத்ததாக மனப்பாட பாடல் இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் கால்த்த இடத்து அப்படிங்கிற குரல்லையும் பெரிது மொழி அணி வந்து பயின்று வருது இந்த அணி இலக்கணம் எழுதும்போது அணி விளக்கம் முதல்ல எழுதியிருக்கணும் சான்று அப்படின்னு தலைப்பு போட்டு அடுத்தது எழுதியிருக்கணும் அடுத்ததாக மூன்றாவதாக அணி பொருத்தம் அப்படின்னு போட்டு அந்த பாடலில் அணி எவ்வாறு எவ்வாறு பயின்று வந்துள்ளதுங்கிறத எழுதியிருக்கணும் அதுமாதிரி நாலாவது வந்து சொற்பொருள் பின்வரு நிலையினி நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிற குரலில் சொற்பொருள் பின்வரநிலையினை வினைவழியும் தன்வழியும் மாற்றான்வழியும் துணைவழியும் தூக்கிச் செயல் அப்படிங்கிற குரலில் சொற்பொருள் பின்வரநிலையினை அடுத்தது பார்த்தீங்கன்னா பானையம் பாராட்டல் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு நூற்றி பதினாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தஞ்சு இந்த நாலு பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கு பாணயம் பாராட்டல் மையக்கருத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மையக்கருத்து கட்டாயம் அடுத்து எதுகை மோனை இயைபு முரண் சந்தம் எழுத முடியும் அப்படின்னம்னா அதனுடைய பாவகையும் சேர்த்து நீங்கள் எழுதலாம் மொழியோடு விளையாடு பகுதி வந்து பேஜ் நம்பர் இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூறு இரநூத்தி இருபத்தஞ்சு இந்த மொழியோடு விளையாடு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு கேட்கல ஆனால் லாஸ்ட் இயர் ஹாவலி எக்ஸாமில் வந்து பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய மொழியோடு விளையாடு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அந்த கொடுத்துருக்க பேஜ் நம்பரை தெளிவாக ஒரு தடவை பார்த்துக்குங்க திணைத்துறையை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி முல்லை நெய்தல் இந்த குறிஞ்சி முல்லை நெய்தல்ங்கிறது எந்தெந்த பாடப்பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஐங்குறுநூறு அப்படின்னு பார்த்தோம்னா முல்லைத்திணை அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் அதுமாதிரி குறிஞ்சி திணை அப்படிங்கிறது குறுந்தொகை அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் நெய்தல் திணை எந்த பாடலில் பயின்று வரக்கூடியது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதனுடைய முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள் அது எல்லாத்தையுமே தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து கடைசியாக பார்த்தோம்னா விநாயகன் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு அதில் நாலு மா நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு மனப்பாட பாடல் அந்த ஆறு மதிப்பெண்களுக்கு நீங்கள் மனப்பாட பாடல் வந்து நம்ம சாய்ஸ் கிடையாது எல்லாத்தையுமே படித்ததாகணும் இன்னொன்று இந்த நெடுவினா பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழு மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா துணைப்பாடத்தில் முதல் பாயிண்ட்டு அந்த பாடத்திற்குரிய தலைப்பு போட்டிருக்கணும் நடுவில் தலைப்பு எழுதியிருக்கணும் குறிப்புச் சட்டகம் போட்டு எழுதுறீங்களோ போடாமல் எழுதுறீங்களோ கதை ஆசிரியருடைய பெயர் எழுதியிருக்கணும் ஆறாம் தினை அப்படின்னு பார்த்தோம்னா முத்துலிங்கம் அப்படிங்கிற எழுதியிருக்கணும் வாடிவாசல் அப்படின்னு பார்த்தோம்னா செல்லப்பா எழுதியிருக்கணும் பிம்பம் வந்து பிரபஞ்சங்கிறது எழுதியிருக்கணும் இசை தமிழர் இருவருக்கு நம்ம ஆசிரியர் பெயர் எழுத முடியாது அதனால் அதுக்கு தேவை கிடையாது மற்றபடி ஆசிரியர் பெயர் இருந்தால் ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக எழுதியாகணும் அதேமாதிரி கதை மாந்தர்கள் அப்படிங்கிறதுலாம் ஆறாம் திணை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டின் ஓனரோட பேர் வந்து ப்ரெஸ்ஸு அதை எழுதியிருக்கணும் அந்த நிகழ்வு எங்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட்லாவின்யா அப்படிங்கிற பதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் தொடங்கப்பட்டது அதை எழுதியிருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா வாடிவாசல்னு சொல்லும்போது சீசு செல்லப்பா கதை மாந்தர் கதையாசிரியர் பெயர் எழுதியிருக்கணும் அந்த கதையாசி கதை மாந்தர்கள்னு சொல்லும்போது பிச்சி மருது பண்ணையார் கருப்பு பிசாசு என்று சொல்லக்கூடிய அந்த காலை அதை எழுதியிருக்கணும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி எழுதுனீங்கன்னா தான் அந்த துணைப்பாட கதைக்கு வந்து ஆறு மதிப்பெண் முழுவதுமாக எடுக்க முடியும் நான் அப்டேட் பண்ண வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவான விளக்கம் கிடச்சிருந்தது அப்படின்னோம்னாலும் இன்னும் மேலும் விளக்கம் தேவை அப்படின்னோம்னாலும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அடுத்து தமிழுக்கு உங்களுக்கு எந்த வகையில் என்ன என்னால் உதவ முடியுமோ அதை கீழே டைப் பண்ணுங்கள் எப்படி உதவும் அதாவது என்ன உதவி உங்களுக்கு தேவையோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்